இங்க பக்கத்துல கம்யூனிட்டி பசங்க எல்லாம் அதுல வந்து 9th and 10th ரெண்டு பேர் தான் இருக்காங்க, மத்தவங்க +1 இருக்காங்க, +2 இருக்காங்க, அப்புறம் ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க பக்கத்துல. இங்க தெரியுதா சார் உங்களுக்கு? எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. டாடா தெரியுதா? வெரி குட், வெரி குட். ஓகே குட். ஸோ பசங்களா என்னென்னா சார் வந்து என்னென்னா நம்ம வந்து இப்போ 8th, 9th, 10th எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஸ்காலர்ஷிப் தான் இருக்கு. அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதினீங்கன்னா மாதத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபீஸ் கொடுப்பாங்க, சரியா? அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இல்லாட்டி நீங்கள் அடுத்த கட்டம்லாம் படிக்கணும்னு வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த சென்டர், புரியுதா? எதாவது படிக்கணும்னு வச்சா இங்கே வரலாம், உங்களுக்கு லேப்டாப்லாம் கொடுப்போம், ரைட்டா? லேர்ன் பண்ணுறதுக்கான சென்டர். வீட்டில் என்ன ஒரே இருட்டா போர் அடிக்கும் இல்லையா, அப்போ இங்கே வந்து அப்படி இருக்கும், இங்கே வந்தால் ஜாலியாக இருக்கலாம், படிக்கலாம், எதாவது லேர்ன் பண்ணலாம், அதுக்கான சென்டர் தான் இது, புரியுதா? ஸோ அதாக்க பெட்டராக யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னொன்று வந்து கூச்சம் இருக்கக்கூடாது, புரியுதா? இது நம்ம ஏரியாவில் இருக்க இடம், இது நம்ம சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குதா, நம்ம ஏரியாலே தான் இருக்குது, ரைட்டா? அங்கேயும் நடந்து வந்தால் இங்கே வந்து உட்காந்து வேண்டி தான், ரைட்டா? ஸோ அதெல்லாம் வந்து எல்லோரும் கேள்வி, ஏதாவது கேள்வி இருந்தால் கூட கேட்கலாம், சார் நல்லா எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நாங்களும் இங்கே இருப்போம், ரைட்டா? ஓகே, நாங்க இருப்போம், அவங்க எல்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல கேட்டனால உங்களுக்கு சொல்லி கொடுப்போம், சரியா? சரி சார், ஓகே, தேங்க் யூ ரவி, உங்களுடைய அந்த முன்னுரைக்கு ரொம்ப சந்தோஷம். சில்ட்ரன் எல்லாரும், குழந்தைகளா நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? உங்களை பார்த்த எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. நீங்க இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்கீங்க, நாங்கெல்லாம் பில்டிங் சூழ்ந்த இடத்துல இருக்கிறோம். நீங்கள்லாம் ஒரு வகையில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க தான். எப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளே வாழ்வதே ஒரு கொடுத்து வைக்கிற ஒரு விஷயந்தான். எந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்குதா? ஒரே நிமிஷம் சார், மியூட்ல இருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் மியூட்ல இல்லையே, கேக்குதா? இப்போ வருது, இப்போ வருது. ஆ ஓகே, ஏதாவது கனெக்ஷன். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். நீங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய பல சலுகைகள் உங்களுக்கெல்லாம் கொடுக்குது. பர்டிகுலராக இந்த மாதிரி கிராமத்துலேயும், அதாவது ஒரு மலைவாழ் பிரதேசத்தில் வாழ்கிறவங்களுக்கு நிறைய சில உதவிகள் கொடுக்குது. நிறைய சில உதவிகள் உங்களுக்கு தெரியும், பல உதவிகள் உங்களுக்கு தெரியாது. அதாவது உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற உதவியெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கேட்குதா நான் பேசுறது? நான் பேசுறது கேட்குதா? நான் பேசுறது கேக்குதா? நெட்வொர்க் சம்டைம்ஸ் கிடைக்காம போலாம். இப்போ கேட்க மாட்டிருக்கு. இப்போ கேட்குதுங்களா? கேட்குது சார். பரவாயில்ல, இப்போ இப்படி இப்படிங்கிற வச்சு நம்ம பண்ணலாம். அப்புறம் அடுத்த கிளாஸுக்கு நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் சார். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சில்ட்ரன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தமிழ்நாடு இருக்கிறதே ஒரு வரப்பிரசாதம். இந்த சென்ஸ் தமிழ்நாடு அரசு வந்து உங்களுக்கு கிராமப்புறத்துலேயும் இந்த மலைவாழ் பகுதி உள்ளவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அது உங்கள் அப்பா அம்மாக்கள் கொடுக்குற சலுகைகள் எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் தெரியும். கேட்குதா நான் பேசுறது குழந்தைகளா? ஓகே. ஸோ ஆனால் இந்த படிக்கும் குழந்தைகளுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு லிஸ்ட்டு நான் உனக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு புரியலன்னா திருப்பி கேளுங்க. 8ஆம் வகுப்பில் படிக்கும் குழந்தைகளுக்கு NMMS நேஷ்னல் மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பரீட்சையை நடத்துகிறாங்க 8ஆம் வகுப்புகள் படிக்கிற குழந்தைகளுக்கு. அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் எழுத வேண்டாம், எல்லாமே நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு, நல்லா கவனிங்க.
இப்போ எட்டாம் வகுப்பில் ஏதாவது குழந்தைகள் இருந்தால் அல்லது ஏழாம் வகுப்பில் ஏதாவது குழந்தைகள் இருந்தால் அவங்க இப்போ இருந்தே படிக்கலாம். ஏழாம் வகுப்புலேருந்து படித்தா கூட எட்டாம் அடுத்த வருஷம் எழுதலாம் இல்லையா? அடுத்த வருஷம் எட்டாம் வகுப்பு வந்துடுவீங்களா இல்லையா? ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ணால் எட்டாம் வகுப்பு வந்துடுவீங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமாம். ஆ, ஏன்னா அவருக்கு நீங்கள் பேசுறது கேட்குதாங்க இருக்காங்க. ஸோ வந்துடுவாங்க. ஓகே, இப்போ எட்டாம் இப்போ ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பரீட்சை இருக்குது, ட்ரஸ்ட்டுன்னு ஒரு பரீட்சை இருக்குது, தெரியுமா? தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஏன்னா இதை ட்ரஸ்ட் எல்லார் ஸ்கூலையும் சொல்லியிருப்பாங்க. அது ரூரல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் என்று பெயர். ஒரு காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரஸ்ட்டுங்கிற பரீட்சையில் பாஸ் பண்ணவன் தான் நான். நான் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். ட்ரஸ்ட்டுங்கிற பரீட்சையில் படித்து விட்டு எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வருஷத்துக்கு 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அன்றைக்கி 1000 ரூபாய் பெரிய விஷயம், இன்றைக்கும் 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இப்போ ரொம்ப ஸ்மால் இல்லையா, 1000 ரூபாங்கிறது பெருசு இல்லை. இருந்தாலும் அந்த ட்ரஸ்ட்டில் அந்த அந்த ஃபுல் வாக்கியத்தில் டேலண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை வருதா? ரூரல் டேலண்ட் என்றால் இப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட் என்ற அர்த்தம், ஒரு திறமையான ஸ்டூடெண்ட் என்ற அர்த்தம். அதான் அதுதான் ரொம்ப முக்கியம். பணமும் முக்கியம், இந்த டேலண்ட் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் கடைசியில் நீங்கள் வேலைக்கு போகும்போதோ இல்லாத வேறு எதுக்கு போனாலும் அந்த சர்டிஃபிகேட் காமிக்கும் போது என்ன சொல்லுன்னா, நீங்கள் ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு காமிக்குமா காமிக்காதா? ஆ, அது ரொம்ப முக்கியம். 1000 ரூபாய் முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக அந்த டேலண்டட் ஸ்டூடெண்ட் நீங்கள் காமிக்கு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய வாழ்க்கையில். எனக்கு இன்றைக்கி 64 வயது. அப்போ நான் கடந்து வரும்போது எப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பரீட்சை எழுதினேன், 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் மட்டும் இல்லை, ஆனால் அந்த டேலண்ட் அப்படிங்கிற வேர்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அந்த டேலண்ட்னு போட்டிருந்தது. அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து என் வாழ்க்கையில் பல விஷயங்களை உண்டாக்குச்சு, பல அதிசயங்களை உண்டாக்கியது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் அது பல அதிசயங்களை உண்டாக்கும். அதனால் உங்களுக்கு உங்கள் வீட்லேயே கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? உங்கள் அண்ணன் கொஞ்சம் அப்படியே இனிமேல் கொஞ்சம் அப்படியே ரொம்ப மேட்டர்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குவார். தம்பி கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் மரியாதை கொடுப்பார். ஆம் ஐ கரெக்ட்? யா. அகெயின், யுவர் பேரண்ட்ஸ் ஆல்சோ உங்களுக்கு என்ன தோசை வேணும், மசாலா தோசை வேணுமா இல்லை சாதாரண தோசை வேணுமான்னு கேட்டு போடுவாங்க. இப்போ நீங்கள் டேலண்டட் ஆன பிறகு பாருங்கள், இதெல்லாம் நடக்கும். இப்போவே நடக்கும், இப்போவே தோளுக்கு மேலே வளர்ந்தவங்களுக்கெல்லாம் நடக்குதா இல்லையா? உங்கள் 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 அப்பாவோ அம்மாவோ தோழின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இப்போல்லாம் போடி வாடின்னு சொல்கிறதெல்லாம் போக இப்போ வந்து தம்பின்னு சொல்லுவாங்க, பையனாக இருந்தால் தம்பின்னு சொல்லுவாங்க, பொண்ணாக இருந்தால் வேறு சொல்லுவாங்க இல்லையா? சகோதரிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. பேசுகிறாங்களா இல்லையா? ஆமாம். ஏன்னா அது நமக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், நமக்கு கிடைத்த ஒரு ரெஸ்பெக்ட். அது நம்ம வளர்ந்துருக்கோம். இப்போ 7வது 8வதுலாம் படித்து 9வது முடிய வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட். நீங்களும் உடல் ரீதியாகவும் வளர்ந்துருக்கீங்க. அது தவிர நல்ல மார்க் வாங்கி இந்த டேலண்டட் அப்படிங்கிற ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அது ஒரு பெரிய மரியாதை, பயங்கரமான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனசுலேயே உங்களுக்கு ஒரு வேகம் உண்டாகும். சே, நம்மளும் ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட் வாங்கிட்டோமே. அது நீங்களாக சொல்லிக்கிறது இல்லை, கவர்மெண்ட்டாக சொல்லுது நீங்கள் டேலண்டட் ஸ்டூடெண்ட். குழந்தைகளா புரியுதா? பின்னாடி இல்லை குட்டி குழந்தைகள், அவங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஓகே ஓகே. அது இது வந்து 9வது வகுப்பில். 8வது வகுப்பில் வந்து NMMS அப்படிங்கிற பரீட்சை எழுதலாம். 9வது வகுப்பில் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பரீட்சை எழுதலாம். 10வது வகுப்பில் எந்த பரீட்சையும் அவங்க வைக்கல. ஏன் தெரியுமா? உங்களுக்கு போர்டு எக்ஸாம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அந்த ஆனுவல் எக்ஸாம் போர்டு எக்ஸாம்னு சொல்லுவாங்க தெரியுமா இல்லையா, 10வது வகுப்பில். அதனால் நீங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பீங்கனால எந்த ஒரு பரீட்சையும் வைக்கல. 11வது வகுப்பில் 3 பரீட்சை இருக்குது. 11வது வகுப்பில் எவ்வளோ பரீட்சை இருக்குது? 3 exams ஆர் தேர், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அதுக்கு 3 பரீட்சை பாஸ் பண்ணாலும் பணம் கிடைக்கும். 3 பரீட்சையில் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணால் ஒரு பணம் கிடைக்கும், 2 பாஸ் பண்ணால் 2 பணம் கிடைக்கும். பரவாயில்லையா, ஹாப்பியா? அந்த 3 பரீட்சை என்னவென்றால், ஒன்று வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் டேலண்ட் டெஸ்ட் எக்ஸாம். ரிப்பீட் பண்ணுங்க யாராவது ஒருத்தர். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் டேலண்ட் டெஸ்ட் எக்ஸாம். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்
அதாவது தமிழக முதல்வரின் டேலண்ட் டெஸ்ட் எக்ஸாம், தமிழக முதலமைச்சரின் டேலண்ட் அப்படின்னு அதுக்கு பேர். ஓகே, இரண்டாவது பரீட்சை டிடிஎஸ்சி பேர், தமிழ் திறனாய்வு தேர்வு. சொல்லுங்க, டிடிஎஸ்சி தமிழ் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் பேர் அதுக்கு, அது தமிழ்ல தமிழ் திறனாய்வு தேர்வு என்று பெயர். ஓகே, தமிழ் சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, தமிழ் திறனாய்வு டேலண்ட்டுக்கு திறனாய்வு, திறனாய்வு தேர்வு அது. மூன்றாவது வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் யாசஸ்வி எக்ஸாம், பிரதம மந்திரியோட யாசஸ்வி எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மூணு பரீட்சையும் நீங்கள் லெவன்த்தில் எழுதலாம், ஆனால் அதுக்கு இப்பிருந்தே படித்தாதான், ஏன்னா அதுக்கு போட்டி நிறைய இருக்குமா இல்லையா, போட்டி நிறைய இருக்குமா இருக்காதா, அந்த அதனால் இப்பிருந்தே நீங்கள் எட்டாவதோ ஒன்பதாவது நீங்கள் படித்து கொண்டே வந்தால் அந்த மூணு பரீட்சையில் ஏதோ ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணால் கூட நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், நம்ம வந்து டேலண்டட் ஸ்டூடெண்ட்டுங்கிற பேர் வாங்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இது சாதாரண விஷயம் இல்லை. இட் வில் கிரியேட் மிராக்கல்ஸ், அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு திருப்பு முனை. அவனை எல்லாரும் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்கள் ஸ்கூல் வாத்தியார்லேருந்து கலெக்டர்லேருந்து ஆர் அந்த பிடிஓவோ அந்த சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் எதாக இருந்தாலும், இல்லை அங்குள்ள வர ரோட்டரி கிளப் அந்த மாதிரி இருக்கவங்க கூட ஏதாவது பேசணும் பிடிக்கணும்னா உங்களை தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்களை ஒரு உங்கள் அந்த எல்லாரையும் உங்களை பார்க்க வைக்கும் அது. எப்போ இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டோம், இப்போ அதுக்கெல்லாம் நம்ம படிக்கலாமா? இதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள், உங்கள் பாட புத்தகத்தை நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போயோ இப்போ போவீங்க இல்லையா, அதை வந்து கவனமாக ஸ்கூலில் கேட்டு படிங்க, அது ஒன்று. இரண்டாவது எங்களுடைய இங்கே எங்களுடைய நோக்கமே உங்களை எத்தனை பேரை அந்த அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ண, நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்கணுங்கிறது தான். நாங்கள் சொல்லித்தரும் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக கேட்டு படிங்கள். அந்த குரூப்பில் நீங்கள் உங்கள் குரூப்பில் சார்லாம் இருக்கார், அவங்க அந்த குரூப்பில் சில கேள்வித்தாள் சில க்வெஸ்சன் பேப்பர்லாம் போடுவோம், அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ முதல்ல கிளாஸ் அட்டன் பண்ணாவே போதும், புரியுதா எல்லாருக்கும்? இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியல சார். தெரியல, பரவாயில்ல, ஓகே ஓகே, இல்லை இல்லை இல்லை, நான் இன்னும் ஷேர் பண்ணல, சாரி சாரி சார், ஷேர் பண்ணாமே இருங்க, ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்க்ரீன்லாம் இப்போ நான் இந்த டெக்னாலஜியில் கரெக்ட் பண்ணிக்கிறேன், இந்த கிளாஸில் எது தெரியுது தெரியல என்ன வரும்னு கரெக்ட், அதுக்கு தான் இதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கு. இப்போ தெரியுதா? ஓகே, எங்களுடைய இந்த ஆர்கனைசேஷன் பேர் வந்து இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ். எங்கன்னா நீங்கள்லாம் யங்கு, நீங்கள்லாம் யங்கா ஓல்டா? நீங்கள்லாம் யங்கா ஓல்டா? நீங்கள்லாம் எங்கு தான், எங்கு தான். அதனால் இக்னைட் உங்களுடைய மனதை தூண்டுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம். ஓகே, அதில் பாருங்கள் என்னென்னலாம் கொடுக்குறோம். ஒரு இப்போ நான் சொன்னதே தான் வரும், எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் என்எம்எம்எஸ் சொன்னேன், ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டிடிஎஸ்சி அதெல்லாம் போடலை, ஒரு சிலது சிலது மட்டும்தான் போட்டிருக்கோம், யாசஸ்வின்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். அடுத்தபடியாக 11-12 வரும்போது அங்குள்ள நீங்கள் ஒரு நான் என்ஜினியரிங் படிக்கணும் அல்லது நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படினா சில பரீட்சைகள் எழுதி பாஸ் பண்ணாதான் அங்கே கிடைக்கும். அந்த பரீட்சைக்கு பேர் நீட் என்று பெயர், ஜேஇ என்று பெயர், சியூடி, அதுக்கான கோச்சிங் இங்கே நம்ம தரோம். அதுக்கப்புறம் 12 முடித்த பிறகு நான் எதாவது கவர்மெண்ட் ஜாப் போகணும்னா இந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அல்லது கேரளா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அல்லது யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற சில பரீட்சைகள்லாம் இருக்குது, அந்த பரீட்சை எழுதுவதுக்கு உண்டான கோச்சிங்கும் நாங்கள் தரோம். இது தவிர உங்கள் இங்கிலீஷ் எப்படி நன்றாக பேசுவது, ஏன்னா இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப முக்கியம் இல்லையா, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷுங்கிற ஒரு 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 கிளாஸ் நடத்துகிறோம். ஹிந்தி எப்படி பேசுவது என்கிறதுக்கு ஹிந்தியும் சொல்லித்தரோம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லித்தரோம். நீங்கள் எல்லாமே இந்த இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு மிஸ்டர் ரவி அண்ட் சதாசிவம் மூலமாக உங்களை நாங்கள் ரீச் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வருது, நீங்கள் எந்த செலவும் தேவையில்லை. என்ன பண்ணணும்னா கரெக்டாக எல்லா கிளாஸ்க்கு வந்து அப்படியே நீங்கள் அப்படியே கூர்ந்து கவனியுங்கள், ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க அப்பப்போ, இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இதுவரை உள்ளதுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு?
இது வந்து நீங்க தமிழ்நாடுக்குள்ள வரதுனால தமிழ்நாடு உள்ள எக்ஸாம் எல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியம் இல்லை. நாங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கோம் அப்படியெல்லாம் போட்டிருக்கோம், அதை பற்றி நமக்கு தேவையில்லாத அது இப்போ இப்போதைக்கு அது தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது உங்கள் பரீட்சை எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்கள் பரீட்சை ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 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 ஒரு பரீட்சை கேள்வித்தாள் தெரியுதா? கேள்வித்தாள் இப்படிதான் இருக்கு. அந்த கேள்வித்தாள் நான் படிக்கிறேன், தமிழ்லயும் படிக்கிறேன், இங்கிலீஷ்லயும் படிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அது அந்த கேள்வித்தாள் வந்து முதல்ல அது எப்படி எழுதுவாரு இப்படிதான் இருக்கு. முக்க மோஸ்ட் ஆஃப் த பரீட்சை இப்படிதான் இருக்கும். பாருங்க, மனத்திறன் தேர்வு அப்படின்னு, மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ல வந்து ரெண்டு தேர்வு இருக்கும், ரெண்டு எக்ஸாம் இருக்கும். ஒரு எக்ஸாம் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம், இன்னொரு எக்ஸாம் வந்து ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிற ஒரு எக்ஸாம். சரி, அது என்னங்கிறத பற்றி நம்ம கவலை வேண்டாம். இப்போ இது வந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டான காமிச்சிருக்கேன், இதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு இருக்குது, அதே மாதிரி பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு இருக்குது. நான் ஏதோ ஒன்றை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? சொல்லுமா, கேட்குதா? அதான், இல்லை இல்லை, நீங்கள் நான் பேசுறது புரியுதா? இல்லை ரொம்ப வேகமாக பேசுகிறேன், ஏன்னா அது ஆமாம். இங்கே இது வந்து நேரம் கொடுப்பாங்க, எத்தனை நேரத்தில் இந்த பரீட்சை எழுதணும், மொத்த மதிப்பெண் எவ்வளோ, மொத்த மார்க் எவ்வளோ, எவ்வளோ கேள்வி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகே, தேர்வு அவங்க விதிமுறைகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. வினா நூல் தொகுப்பை திறப்பதற்கு முன் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கவனமாக படிக்கவும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக படிங்கன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ்லையும் படிக்கிறேன், ரீட் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் யூ ஓப்பன் த புக்லெட். ஓகே, நாங்கள் எங்கள் கிளாஸ் எல்லாமே அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே உங்களுக்கு பாதி தைரியம் வந்துடும், ஓ இவ்வளோதானா, இவ்வளோதானா இந்த பரீட்சை அப்படிங்கிற மாதிரி வரும். விடைகளை ஓஎம்ஆர் விடைத்தாளில் குறிக்க வேண்டும். ஆன்சர்ஸ் ஆர் டு பீ கிவன். கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? உங்களுக்கு உங்களுக்கு ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? மனசுலாயோ புரியுதா? ஓகே, விடைகளை ஓஎம்ஆர் விடைத்தாளில் குறிக்க வேண்டும். அது ஓஎம்ஆர் விடைத்தாள் என்ன என்பதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இத்தேர்வில் 90 வினாக்கள் உள்ளன, அனைத்துக்கும் கட்டாயம் விடை அளிக்கப்பட வேண்டும். தெர் ஆர் 90 க்வெஸ்சன்ஸ் இன் திஸ் புக்லெட், ஆல் ஆர் கம்பல்சரி. அதாவது இந்த ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் 90 க்வெஸ்சன் இருக்குது, 90 க்வெஸ்சன் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஒவ்வொரு வினாவுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள, இருங்க கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம், ஒவ்வொரு வினாவுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளிலிருந்து சரியான விடையினை கண்டறிந்து அதை ஓஎம்ஆர் விடைத்தாளில் உரிய வட்டத்தில் கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவினால் தீட்ட வேண்டும். டிக் அல்லது இன்டு ஆகிய குறியீடுகளை ஓஎம்ஆர் விடைத்தாளில் செய்யக்கூடாது. பார்த்தீங்களா? அதாவது அந்த அது அந்த ஓஎம்ஆர் விடைத்தாள் என்னன்னு காமிக்கிறேன், அது அது பின்னாடி காமிக்கிறேன். அதில் வந்து நீங்கள் ஒரு ரவுண்டு இருக்கும், அந்த ரவுண்டில் வந்து ஒரு கருப்பு நிற அந்த பால் பாயிண்ட் பண்ணலாம், அப்படியே போட்டு டார்க்கன் பண்ணணும், டிக்கோ இன்டுவோ போடக்கூடாது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் ஃபார் ஈச் க்வெஸ்சன் அண்ட் டார்க்கன் த கரஸ்பாண்டிங் சர்க்கிள் வித் பிளாக் பால் பாயிண்ட் பென் இன் த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட். டூ நாட் டிக் ஆர் இன்டு ஆன் இந்த ஓஎம்ஆர் ஷீட். நீங்கள் எல்லாம் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? அப்போ நான் தமிழ் மட்டும் படிக்கிறேன், நம்ம இங்கிலீஷை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த வினாத்தாளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கால அளவு மிக குறைவானதாக இருப்பதால் எந்த ஒரு வினாவுக்கும் கூடுதல் நேரத்தை செலவழிக்காமல் நேரத்தை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தவும். அதாவது நீங்கள் குயிக் குயிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஏதாவது ஒரு வினாவுக்கு விடை தெரியவில்லை என்றால் அதிலேயே காலவிரயம் செய்யாமல் அடுத்த வினாவுக்கு செல்லவும். நேரம் இருந்தால் முதலில் விட்டு சென்ற வினாக்களை முயற்சி செய்யவும். அதாவது முதல் நமக்கு எதெல்லாம் தெரியுதோ அது போடணும், அப்புறம் நேரம் இருந்தால் நமக்கு தெரியாத க்வெஸ்சனுக்கு வரணும். விடைகளை கண்டறிய மேற்கொள்ளும் வழிமுறைகளை வினா நூல் தொகுப்பில் எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் எதாவது ரஃப் கால்குலேஷன் பண்ணணும்னா அந்த க்வெஸ்சன் பேப்பரில் எங்கே வேணும் கிறுக்கிக்கலாம், அதில் எழுதிக்கலாம், ஆனால் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதக்கூடாது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க.
ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும். ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மார்க் கிடைக்கும். தேர்வு முடிந்த பிறகு ஓஎம்ஆர் விடைத்தாளை மட்டும் அரை கண்காணிப்பாளரிடம் கொடுக்கவும், வினா நூல் தொகுப்பை எடுத்து செல்லலாம். என்ன அர்த்தம்னா, அந்த வெறும் ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் கொடுப்பீங்க, அதில் உங்கள் பேர் உங்கள் நம்பர்லாம் போட்டு கொடுத்துருவீங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏதேனும் கடித தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படின் 7 இலக்க பதிவெண்ணை தவறாமல் குறிப்பிடவும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் அவங்கள எப்படி அந்த உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அது ஒரு 7 டிஜிட் ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அது பரவாயில்ல. இப்போது இது இதில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? இப்போது சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், நம்மளால முடிதான் பார்க்கலாம். பாருங்க சார், ஒரே நிமிஷம் சார். ஹலோ, சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார், ஒரே நிமிஷம் சின்ன இது கொடுத்துறேன் சார். எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம், ஒரு 11வது ஒரு எக்ஸாம் இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, 8வது 9வது 10வது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அதை தான் 11வதுல அந்த இதாக கேள்வியை கேட்பாங்க இந்த எக்ஸாம்லலாம். அப்போ இப்போ நீங்கள் 7வதுல இருக்கீங்களோ இல்லை சின்ன பசங்க நம்ம பசங்க யாராவது கூட இப்போலேருந்து ஒழுங்காக படிக்க வச்சோம்னா உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும். புரியுதா? மாதம் மாதம் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க வாங்கி வச்சுக்கலாம்லடா, எதுக்காக யூஸ் ஆகும் இல்லை? நோட் புக் வாங்கலாம், இது வாங்கலாம், அழகாக ஆட் பண்ணி வாங்கிக்கலாம், இதெல்லாம் நம்பி வாங்கிக்கலாம் இல்லை? புரியுதா? ஸோ இப்போ இந்த இதெல்லாம் சார் சொல்றதெல்லாம் புரியுது இல்லை உங்களுக்கு? ஸோ நம்மளுக்குன்றது இப்போ நீங்கள் 10வது படிக்கலாம் இல்லை 11வது படிக்கலாம், நீ என்ன பண்ணலாம்னா 7வது நம்ம பசங்க படிக்கிறாங்கலாம் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணலாம். ஸோ 7வது 8வது 9வது 10வது 11வது வரைக்கும் எல்லாமே இருக்குது, ரைட்டா? எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி, அப்போ கரெக்டாக இருக்கு. அதான் ஓஎம்ஆர்ன்றது தெரியும் இல்லையா? இல்லை, ஓஎம்ஆர்னு காமிக்கிறேன், நான் காமிக்கிறேன், அது பின்னாடி வரும். ஏன்னா இப்போ இப்போ வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கேன், ஓஎம்ஆர் நான் பின்னாடி காமிக்கிறேன், சரியா? அப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான பரீட்சை, கஷ்டமே கிடையாது. அப்புறம் ஏன் சார் சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம், ஆனால் அது படித்தாக எழுத முடியும், அதுதான் பிரச்சனை. உங்கள் ஸ்கூலில் படிக்கிறத கம்ப்ளீட்டாக தரவாக படித்தா எழுதிடலாம், ஆனால் ஸ்கூலில் ஒன்று ரெண்டு அவசரத்தில் விட்டுருப்பீங்களே, அதெல்லாம் ஃபில்லப் பண்ணுறது தான் நாங்கள் வரோம், சரியா? ஓகேவா? அப்புறம் அட் த சேம் டைம் அது கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டால் நல்லது. இந்த ட்ரைனிங் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லது, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் இல்லையா? கண்டிப்பாக பாஸ் பண்ணால் நமக்கு டேலண்ட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். எல்லோரும் உங்களை பார்த்து இப்படி சல்யூட் கூட அடித்தாலும் அடிப்பாங்க, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, மற்ற டீச்சர்களும் அவங்களாம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, பணமும் கிடைக்கும், இத்தனை வருது. ஓகே, அடுத்தது அப்போ சில கேள்விகள் போகலாம். நான் வாயில் சொல்கிறது இல்லை, கேள்விகள் நீங்களே பார்த்தாலும் இவ்வளவு தானா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த கேள்விகளை நம்ம பார்ப்போம், நான் காமிக்கிற கேள்விகள். ஒரு நிமிஷம், கேள்வி தெரியுதா? பின் வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. அந்த க்வெஸ்சன் மார்க்ல என்ன வரும்னு கேக்குறாங்க பாருங்க. 5, 8, 14, 23-50 என்ன வரும் கண்டுபிடிக்கிறான் சொல்றாங்க பாருங்க. நான் இந்த முதல் கேள்வி நானே போடுறேன். 5, 8, 14, 23 பார்த்தீங்கன்னா 5க்கும் 8க்கும் வித்தியாசம் 3, 3, 8க்கு 14க்கு வித்தியாசம் 6, 14க்கும் 23க்கு வித்தியாசம் 9. அப்போ என்ன வரும், 3, 6, 9, அடுத்த வித்தியாசம் எவ்வளோ வரும்? டிஃப்ரென்ஸ் 5க்கு 8க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3, வித்தியாசம் 3, 8க்கு 14க்கு வித்தியாசம் எவ்வளோ? 8க்கு 14க்கு வித்தியாசம் 14-8 எவ்வளோ வருது? 14-8 எவ்வளோ வருது? 6. 8-5 எவ்வளோ வந்தது? 3 இல்லையா? 3 வந்தது. அதுக்கடுத்து 6, அப்புறம் 14-23 அந்த வித்தியாசம் எவ்வளவு வந்தது? 23-14 எவ்வளவு வருது? 23-14 எவ்வளவு வருது? 23-14 எவ்வளவு வருது?
23 - 14 எவ்வளவு வருது? 9 வருதா? 23 - 14 எவ்வளவு வருது? 9 வருதான்னு கேக்குறேன். அப்போ 5-8 வித்தியாசம், 3-8, 14 வித்தியாசம், 6-14, 23 வித்தியாசம், 9. அடுத்தது எவ்வளவு வித்தியாசம் வரும்னு நினைக்கிறீங்க? 3, 6, 9. அடுத்து என்ன வித்தியாசம் வரும்னு நினைக்கிறீங்க? 3 அதிகமாகுது. 9 + 3 எவ்வளோ? 9 + 3 யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. 12. அப்ப அந்த 23 - 12 கூட்டம் என்ன வருது? 23 - 12 கூட்டம் என்ன வரும்? 23 + 12 நல்லா பாருங்க. 23 + 12 - 12 - 35 என்பது சரியான விடை. அப்போ அந்த இடத்துல கேள்விக்குறி இடத்தில் 35 என்று ஆன்சர். அதுதான் பாருங்க, 5, 8, 14, 23 அதுக்கப்புறம் டேஷ், அப்புறம் 50 கொடுத்துருக்காங்க. இந்த 5-8 வித்தியாசம், 3-8, 14 வித்தியாசம், 6-14, 23 வித்தியாசம், 9. அடுத்தது 23 அந்த வித்தியாசம் 12 இருக்கணும். அப்போ 12 ஆட் பண்ணால் 35, ரைட்? 35 என்பது கரெக்டான ஆன்சர். இது கஷ்டமா? நான் கேட்கறது உங்க கேள்வி, இது கஷ்டமா? இஸ் இட் டிஃபிகல்ட்? இது டிஃபிகல்ட்டா இருக்குதா? இல்லை, கரெக்ட். இது டிஃபிகல்ட் கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும் கேள்வி, ஒன்னும் டிஃபிகல்ட் கிடையாது. இன்னொரு கேள்வி போலாமா? ஓகே, மூன்றாவது கேள்வி பாரு. ரெண்டாவது கேள்வி அப்புறம் வரேன், மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். 215, 124, 63 அப்புறம் டேஷ், அப்புறம் 7, அப்புறம் 0 என்ன? அந்த அந்த க்வெஸ்சன் மார்க்கில் என்ன வரும்னு கேட்குறாங்க. 215, 124, 63. இப்போ இதை படிக்கணும் பண்ணா நீங்க இப்போ 1, 2, 3 எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 1, 2 அந்த ஸ்கொயர் தெரியுமா? 1 ஸ்கொயர் எவ்வளோ? 1 × 1 = 1 தானே? 2 ஸ்கொயர் எவ்வளோ? 2 ஸ்கொயர் = 2 × 2 எவ்வளோ? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, எல்லாரும் பேசாதீங்க. 4, 3 ஸ்கொயர் எவ்வளோ? 3 ஸ்கொயர் 3 × 3 = 6. நல்லா பாருங்க, 3 ஸ்கொயர் எவ்வளோ? 3 ஸ்கொயர் எவ்வளோ? 3 × 3 எவ்வளோ? 3 × 2 = 6 3 × 3 9 3 × 4 வாய்ப்பாடு 3 × 4 இதெல்லாம் ஸ்கொயர் என்று பேரு 1 ஸ்கொயர் = 1 எழுதிக்கங்க நோட் புக் வச்சிருக்காங்க. 1 ஸ்கொயர் = 1 2 ஸ்கொயர் = 4
வாய்ப்பாடு சொல்லுங்க. 2 into 2 4 3 into 3 வாய்ப்பாடு சொல்லுங்க. 4 into 4 16 16 16 ஓகே. 5 into 5 4 into 4 எல்லாம் எழுதுங்க. 5 into 5 எல்லாரும் எழுதுங்க. ஒருத்தர் இருந்தா பத்தாது, எல்லாரும் எழுதுங்க. 5 into 5 எத்தனை? 5 into 5 எத்தனை? 5 into 5 25 எழுதிட்டீங்களா? 5 into 5 25 எழுதியாச்சா? ஓகே. 6 into 6 6 into 6 கேட்க மாட்டீங்களா சார்? ஒரே நிமிஷம் வாலி வைக்கிறேன், ஒரே நிமிஷம் கட் ஆகும். ஓகே, இல்ல கனெக்ட் பண்றேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, எல்லாம் கேட்க மாட்டீங்குதா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வால்யூம் கொஞ்சம் இது பண்றேன். ஓகே, கேக்குதா? ஒரே நிமிஷம் சார், ஒரே பேசுறது கேக்குதா? கேக்குதாப்பா, பேசு. கேக்குதா? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? பேசு. கேக்குதான்னு கேக்குதா? ஓகே, இப்ப மறுபடியும் சொல்றேன். 1 into 1 equal to 1. எழுதிட்டீங்களா? 1 into 1 equal to 1. யார் சத்தம் பேசுறீங்க? பக்கத்துல உட்காருங்க, லேப்டாப் பக்கத்துல. எழுதியாச்சா? Four into four equal to 16. Four into four equal to 16. Eldia cha? Yes, sir. Five into five equal to 25. Five into five equal to 25. Eldia cha? Yes, sir. Six into six equal to 36. 25. Five into five, no? 25 தமிழ்ல 25 5 into 5 25
எழுதிட்டீங்களா எல்லாரும்? எழுதியாச்சா? ஆறு இன்டு ஆறு, சிக்ஸ் இன்டு சிக்ஸ், முப்பத்தாறு, தேர்ட்டி சிக்ஸ். எழுதியாச்சு. அப்ப நம்ம இது 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 முறை மதி, இது போதும். நம்ம மறுபடியும் அடுத்தது அடுத்தது எதுங்க, ஒன் இன்டு ஒன் இன்டு ஒன் போடுங்க. ஒன் இன்டு ஒன் இன்டு ஒன் எவ்வளோ? ஒன் இன்டு ஒன் இன்டு ஒன் ஈக்குவல் டு ஒன். அதே மாதிரி அதோட மல்டிப்ளை பை டூ, ஃபோர் இன்டூ டூ எத்தனை? எயிட். அப்ப டூ இன்டூ டூ இன்டூ டூ வந்து எயிட். எழுதியாச்சா? அடுத்தது சிக்ஸ் இன்டு சிக்ஸ் இன்டு சிக்ஸ், சிக்ஸ் இன்டு சிக்ஸ் இன்டு சிக்ஸ், சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ். அது அதை மல்டிப்ளை பை சிக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன், இருநூத்தி பதினாறு. ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு, இருநூத்தி பதினாறு. எழுதியாச்சா எழுதலையா? ஓகே, எல்லாரும் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் படிங்க. ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் அது படிங்க. யாரோ ஒருத்தர் படிங்க. மேத்ஸ் தானே படிங்க. படி படி சொல்லுங்க. சொல்லுங்க. மலையாளத்துல சொல்லுங்க, எது வேணா பரவாயில்ல. மலையாளம் ஒன்னு சமம் ஒன்னு, ரெண்டு பெருக்கள் ரெண்டு சமம் எட்டு, மூணு ரெண்டு. ஓகே, நூத்தி இருபத்தி ரெண்டு எழுதுங்க. ஆறு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஆறு,
ஆறு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஆறு சமம் சமம் இருநூத்தி பதினாறு பதினாறு ஓகே. இப்ப அந்த அந்த க்வெஸ்சனுக்கு போவோம். I am showing you the question. Question தெரியுதா? இப்ப க்வெஸ்சன் தெரியுதா? எஸ் சார். அங்க பாருங்க க்வெஸ்சன் பேப்பர்ல என்ன இருக்குன்னா 215 அப்புறம் 124 அப்புறம் 63 அதுக்கடுத்த நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. 215 அந்த 216 ல இருந்து 1 கழிச்சா வருமா? 6 × 6 × 6 216 அதுல இருந்து 1 கழிச்சா வருமா? வருமா வராதா? சார் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றீங்களா? 6 × 6 × 6 வந்து சமம் 6 பெருக்கல் இன்டு 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 சமம் 216 கரெக்ட்டா? 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 சமம் 216 கரெக்ட்டா? எஸ் சார். அதுல இருந்து 1 கழிச்சா 215 வருமா? அடுத்தது பாருங்க, 124 இருக்குது, அது வந்து 5 × 5 × 5 எவ்வளோ? 125 கரெக்டா? அதுல இருந்து 1 கழிச்சு என்ன வரும்? 4 வரும். அதே மாதிரி 4 × 4 × 4 வந்து 64, 64 1 கழித்தால் 63 வரும். அதுக்கடுத்து என்ன வரும்? 3 × 3 × 3 எவ்வளவு வரும்? 3 × 3 × 3 எவ்வளோ? 27 1 கழிச்சு எவ்வளோ? 26. 26 ஆப்ஷன்ல இருக்குதா? இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியுமே கொஞ்சம் ஓசம் பண்ணி போட்டீங்கன்னா கரெக்டா போட்டுடலாம். நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா அடுத்தது 4வது கேள்வி, ஒரே 4வது கேள்வி பார்ப்போம் பாருங்க. 4வது கேள்வி என்ன? 96.3.48.6.24.12 அப்புறம் க்வெஸ்சன் மார்க்கு .24.6 அந்த க்வெஸ்சன் மார்க்கில் என்ன வரும்னு கேட்குறான். இருங்க நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் சார், ஸ்க்ரீனை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. நான் ஏன்னா இப்போ இதுலாம் வேண்டாம், அந்த வீடியோஸ்லாம் இல்லாமல் இல்லை. ஆமாம், வீடியோ வேண்டியது இல்லை, நான் வீடியோ போடலாம். இங்கிலீஷ் இப்ப ஓகேவா? இப்ப தெரியுதா? ஒரு நிமிஷம் சார், இருங்க. மேக்ஸிமைஸ் பண்ண எப்படிப்பா? ஆ, மேக்ஸிமம் பண்ணிருக்கேன். மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்களா? க்வெஸ்சன் இல்ல, நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம். ஓகே, ஆ சரி, ஓகே. ஆ, 4வது க்வெஸ்சன் பாருங்க. யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். 4வது க்வெஸ்சன் படிங்க யாரோ ஒருத்தர். 96.3.48.6.24.12 அந்த டேஷ்ல என்ன வரும்னு கேக்குறாங்க. இப்ப நல்ல கூர்ந்து கவனிங்க, கூர்ந்து கவனிச்சா 96க்கு ஒரு அடுத்தது 3 அதை விட்டுருக்கு, அதை விட்டா 48 வருதா? 96 அந்த 3 விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒன்னு விட்டு பார்த்தா 48 வருதா? 96க்கு அப்புறம் 48 வருதா? 96 இருந்து எதை பண்ணா 48 வரும்? அது ரெண்டால வகுத்த 48 வருமா? ரெண்டால வகுத்த 48 வருமான்னு கேக்குறேன். வகுத்தல் தெரியுமா?
ஆமா, 96 ரெண்டால வகுத்தால் 48 வரும். அப்புறம் 48 ரெண்டால வகுத்தா என்ன வரும்? 48 ரெண்டால வகுத்து என்ன வரும்? 24 வருமா? வகுத்தல், இது வகுத்தல், கழித்தல் வகுத்தல். 48 ரெண்டால வகுத்தா 24 வருமா? அப்ப அந்த 24 ரெண்டால வகுத்து என்ன வரும்? 12 வருமா? அப்ப அந்த கேள்விக்குரிய இடத்துல 12 வரும். அந்த 12 ரெண்டால வகுத்தா 6 வரும், ஒரு இரு ஸ்தானம் தள்ளி 6 வருது இல்லையா? அப்ப அந்த கேள்விக்குள்ள 12 வரும். புரியுதா? ஆன்சர்ல 12 இருக்கா? அப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஒன்னு விட்டு ஒன்னு எடுத்திருக்கோம், ஒன்னு விட்டு ஒன்னு எடுத்திருக்கோம். 96 அப்புறம் 3 விட்டுட்டோம், அப்புறம் 48 எடுத்தோம். 48 அப்புறம் அதை ரெண்டால வகுத்தால் 24, 24 ரெண்டால வகுத்தா 12, 12 ரெண்டால வகுத்தா 6. ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்து அந்த அந்த சீரீஸ்ல அந்த தொடர் வரிசையில ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்குதா, ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த பேட்டர்னை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணணும், விடை கொடுக்கணும். சரியா? இப்போ அந்த ஒன்று விட்டு ஒன்று விட்டு போன முடியல, அந்த நம்பர் என்ன? 3, 6, 12 அப்படி போகுது. 3ல இருந்து எப்படி 6 வரும்? 3 ரெண்டால பெருக்கினால் 6 வருமா? என்ன சார், 3 இருக்கு, அதுக்கப்புறம் ஒன்னு விட்டு பாத்தீங்கன்னா 6 வருதா? அப்ப 3 எப்படி 6 வருது? 3 ரெண்டால பெருக்கினா 6 வருதா? என்பது சரியான விடை. அப்ப ஆப்ஷன் 1 தான் சரியான விடை, கரெக்டா இல்லையா? அவ்வளோதான், இவ்வளோதான் இந்த கேள்வி. எல்லாருமே இப்படிதான் இருக்கும், ஒன்றும் நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. பாருங்க, இன்னும் ஒரே ஒரு கடைசியா ஒரு கேள்வி நான் பார்த்துட்டு அப்புறம் நம்ம இது பண்ணலாம். கடைசியா கேள்வி பாருங்க, இங்க ஒரு கேள்வி நான் எடுக்க, இங்க இப்ப கேள்வி பாருங்க, இங்கிலீஷ் பாருங்க. 16வது கேள்வி பார்ப்போம், இது இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த தமிழ் மீடியத்துல கூட இங்கிலீஷ் கொஞ்சம் வரும். இப்ப 16வது கேள்வி பாருங்க, படி யாராவது. 16வது கேள்வி என்னன்னு இருக்கு படிங்க. நோஸ் ரெண்டாவது, மூணாவது ஸ்கின், நாலாவது டீத். அப்ப நோஸ் என்பது தமிழ்ல மூக்கு, ஐஸ் என்பது கண், அப்புறம் ஸ்கின் என்பது தோல், டீத் என்பது பல்லு. இந்த நாள்ல எது வித்தியாசமா இருக்குது? மூணு ஒரே மாதிரி இருக்கும், ஒன்னு மட்டும் வித்தியாசம். இந்த நாள்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு, எது வித்தியாசமா இருக்கு, எது மூணு ஒரே மாதிரி இருக்கு? ஸ்கின் தான் வித்தியாசமா இருக்கு, ஏன்னா நோஸும் ஐஸும் டீத்தும் முகத்துல இருக்குது, ஸ்கின் எல்லா இடத்துலயும் இருக்குது, அதுதான் வித்தியாசமா இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? கரெக்டான்னு கேக்குறேன். நோஸ், ஐஸ், நோஸ் என்ன மூக்கு, ஐஸ் என்ன கண், ஸ்கின்னா தோல், டீத் என்ன பல்லு. இந்த நாலுல அந்த நோஸும் ஐஸும் டீத்தும் முகத்துல இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஸ்கின்ங்கிற எல்லா இடத்துல இருக்கு, அப்போ அது மட்டும் வித்தியாசமா இருக்கு. நீங்க அந்த வித்தியா இதுல ஆன்சர் வந்து 3, அந்த தேர்ட் ஆப்ஷன் தான், மூணாவது ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்தது நேரம் 18வது கேள்வி போங்க. 18 யாரோ ஒருத்தர் படிங்க. 18வது கேள்வி படிங்க. என் அப்புறம் உங்க வீட்டுல வச்சிருப்பீங்களே கவ், கவ் வச்சிருக்கீங்களா?
என்னன்னா கோழி கௌவன மாடு கப்பு லயனஸ் நாலு கொடுத்துருக்காங்க. இது எது வித்தியாசமா இருக்குதுன்னு கேக்குறாங்க. எது வித்தியாசமா இருக்குது? நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க, பேசாதீங்க, நல்லா கவனிங்க. ஹென் என்பது பெண் கோழி, அதுக்கு ஹென். அதே மாதிரி கௌங்கிறது பால் கொடுக்கிற அந்த அது பெண் மாடுக்கு பேரு கௌ. லயனஸ் என்பதும் பெண் லயனுக்கு பேர் லயனஸ். கப்புன்னு என்ன? கப்புன குட்டி. ஆமா, அது குட்டி. அப்பதான் பிறந்தது பேர் கப்புன்னு பேர். அப்ப எது வித்தியாசம்? இந்த மூணு நாலு எது வித்தியாசம்? கப்பு தான் வித்தியாசம் இல்லையா? கப்பு தான். ஆமா, கப்பு தான் வித்தியாசம். ஸோ இப்படிதான் இந்த இந்த கேள்வித்தாளே இந்த கொஸ்டின் பேப்பரே ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் முதல்ல எடுத்துன்னு உங்களுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது ரொம்ப ஈஸி. பாருங்க, அப்படியே ஸ்கேன் பண்ணுறேன் பாருங்க, அப்படியே ஒவ்வொரு பக்கமாக போகிறேன் பாருங்க. கேள்வித்தாள் எப்படி இருக்கு பாருங்க, பார் தமிழில் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒன்றும் பெரிய ஒரு கம்ப சூத்திரம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் நீங்கள் அப்படியே இது எப்படின்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா அதை ஈஸியாக போடலாம், அது ஈஸியாக எழுதிவிடலாம். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக வாங்க, நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா படிக்கலாம். படித்த பிறகு அப்புறம் நம்ம வந்து அதை கற்றுக்கலாம். சரியா? சரியான்னு கேக்குறேன். அப்படி கத்துக்கலாமா? ஒன் பை ஒன் கத்துக்கலாமா? எஸ் ஆர் நோவா? எஸ். எஸ் ஓகே ஓகே. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய எல்லா கேள்விகளையும் கத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் அது. ஆனால் உங்களுக்கு தொடக்கத்தில் அது கஷ்டமாக தெரியும். ஏன்னா நீங்கள் அது மாதிரி நீங்கள் இப்போ கேட்குற யாரோ ஒரு குழந்தைய எந்திரிச்சு அவங்க பேர் சொல்லுங்க. யாரோ ஒரு குழந்தை, யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிங்க. யாரோ ஒருத்தர் நில்லுங்க. கடைசி அந்த பூ வச்சிருக்கல அந்த குழந்தை நிக்கட்டும். பூ வச்சிருக்கிற குழந்தை நில்லுமா? உங்க பேர் என்னம்மா? சிபி. உங்க ஸ்ருதி, உங்க அப்பாவோட பையன், அப்பாவுக்கு அப்பாவோட மகன் உங்களுக்கு என்ன ஆகணும்? உங்க அப்பாவோட மகன் உங்களுக்கு என்ன ஆகணும்? தம்பி அல்லது அண்ணன், கரெக்டா? தம்பி அல்லது அண்ணன். இந்த மாதிரி கேள்வியும் வரும். எவ்வளவு ஈஸி பாருங்க. உங்க அப்பாவோட மகன் அப்படின்னா ஒண்ணு தம்பி அல்லது அண்ணன். தங்கச்சி ஆகுமா? உங்க அப்பாவோட மகன் தங்கச்சி ஆகுமா? ஆகாதா? ஆகாது. ஒண்ணு தம்பி ஆகலாம் அல்லது அண்ணன் ஆகலாம். இந்த மாதிரி கேள்வியும் வரும். ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் அங்க ஆப்ஷன்ல தங்கையனும் வரும். அங்க அதை டிக் அடிக்க கூடாது. தம்பின்னு வரும். அதுதான் நீங்க கரெக்டா அடிக்கணும். சரியா? உட்காருங்க ஸ்ருதி, உட்காருங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர். பட் இது எல்லாமே எப்படி கேட்குறாங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, இன்னொரு கேள்வி. யார் இந்த இந்த கடைசியாக சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த குழந்தை முன்னாடி லேப்டாப் பக்கத்தில், அவங்க எந்திரிங்க. ஆ, உங்கள் நீங்கள் டெய்லி ஒரு மூணு இட்லி சாப்பிடுவீங்க. ஒரு நாள் நாலு இட்லி சாப்பிட்டுட்டீங்க. அப்போ எத்தனை இட்லி அதிகமாக சாப்பிட்டீங்க? எவ்வளோ இட்லி அதிகமாக சாப்பிட்டீங்க? டெய்லி மூணு சாப்பிடுவீங்க, ஒரு நாள் நாலு சாப்பிட்டீங்க. மொத்தம் எவ்வளவு அதிகமா சாப்பிட்டீங்க? சாதாரணமா மூணு இட்லி சாப்பிடுவீங்க. ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால நாலு இட்லி சாப்பிட்டுட்டீங்க. எவ்வளவு இட்லி அதிகமா சாப்பிட்டுருக்கீங்க? இன்னொரு குழந்தை எந்திரிக்கிட்டு பாரு. அந்த குழந்தை ஒயிட் ஒயிட் பிளவுஸ் போட்ட குழந்தை எந்திரிங்க. ஒயிட் ஒயிட் டிரஸ் போட்ட குழந்தை. நீங்க சாதாரணமா நீங்க நாலு இட்லி சாப்பிடுறீங்க. ஆனா ஒரு நாள் நாலுல இருந்து மூணு இட்லி தான் சாப்பிட்டீங்க. அப்ப எவ்வளவு இட்லி குறைவா சாப்பிட்டீங்க?
சாதாரணமா நாலு இட்லி சாப்பிடுவீங்க, ஒரு நாள் மூணு தான் சாப்பிட்டீங்க, அப்ப எத்தனை குறைவா சாப்பிட்டுருக்கீங்க? ஒன்னு ஒன்னு குறைவா சாப்பிட்டுருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி கேள்வி வரும். என்ன சார் இவ்வளவு சிம்பிளா வருமா? வரும். இவ்வளவு சிம்பிளா வரும் என்றால் வரும். இந்த பரீட்சையே ரொம்ப சிம்பிளான பரீட்சை, கொஞ்சம் நீங்க கூர்மையா கவனிச்சீங்கன்னா அது நல்லா பண்ணிடலாம். பண்ணிடலாமா? எல்லாம் பண்ணிடலாம்னு இப்படி கை தூக்குங்க எல்லாரும். பரீட்சையெல்லாம் பண்ணிடலாமான்னு கேளுங்க. ஆமா, எல்லா குழந்தைக்கும் சொல்லல. ஆமா, இந்த பரீட்சைய நம்ம கூர்ந்து கவனிச்சா ஒன்றும் பெரிய அறிவெல்லாம் ஓரளவுக்கு அறிவு இருந்தால் போதும், நம்ம பண்ணிடலாம். நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அறிவு வந்துடும். வருமா வராதா? வரும். ஓகே, இருக்கு இருக்கு. ம், ஓகே ரவி சார், நம்ம இப்போ என்ன க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் நம்ம மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். அடுத்த சண்டே பார்க்கலாமா? இதே டைம் வச்சுக்கலாமா குழந்தைகளா? 11:45 to 12:45 நம்ம பார்ப்போம். ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து தொடக்கத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், போக போக ஈஸி ஆயிடும். அப்புறம் நிறைய கேள்வி பார்க்க ஆரம்பிப்போம். 90 கேள்வி பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு 5 கேள்வி பார்த்தா கூட அது பத்தாகும். 10 கேள்வி பார்த்தா வெறும் 9 நாள்ல ஒரு பேப்பர் முடிச்சிடலாம். இன்னொரு 10 நாள் இன்னொரு பேப்பர் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அது ஈஸி. ஆனா நமக்கு தெரியணும், நம்ம அது பழகணும் இல்லையா? அது பழகினானே வரும் இல்லையா? ஆமா, எப்படி வரும்? ஓகே, வெரி குட். இத முதல்ல நல்லா கொஞ்சம் பழகிக்கிறீங்க அவ்வளவுதான். ஆமா, அது வந்து அவ்வளவு ஒரு சிம்பிள். நான் இன்னும் டயகிராம் போட்டு கொண்டு வரேன், அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா, இந்த முதல் கிளாஸ்ல இப்ப இவங்களுக்கு வீட்ல மலையாளம் பேசுறீங்களா? மலையாளம் பேச மாட்டாங்க, இவங்களுக்கு ஒரு பாஷை இருக்கு. ஓ, இவங்க பாஷை தமிழ் இல்ல, வீட்டுல தமிழ் பேசல. காட்டுநாயக்க பாஷை வந்து கொஞ்சம் கன்னடம் கலந்து இருக்கும் சார். கன்னடம் கொத்தாத்ததா? நான் கன்னட மாத்தாடுத்தின் நம் மனைலி, நம் மனைலி கன்னட மாத்தாடுத்தின் தானும். கன்னட கொத்தாத்தது நிமிக கன்னட பஸ்தது நிமிக சார் எல்லாம் தெரியுது, எல்லாம் லாங்குவேஜ் இல்ல. அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கல. நம்ம காமிக்கிறதெல்லாம் தமிழ்ல காமிக்கலாம், படிக்க தமிழ்ல. அவங்களுக்கு என்ன பாஷை இருக்குன்னா, இப்போ எனக்கு கன்னடம் தெரியும், அன்னபூர்ணிக்கு மலையாளம் தெரியும், தமிழ் தெரியும், எல்லாருக்கும் தமிழ் தெரியும். ஓகே, பார்த்துக்கலாம். கன்னடம் பேசுறீங்களா? வெரி குட். ஓகே, காட்டு நாயகன் காட்டு நாயக பாஷை, அது வந்து கன்னடம் சார்ந்த கன்னடமும் எல்லாம் கலந்து வருதாட்டு இருக்கு. ஓகே ஓகே, எனிவே நம்ம பார்ப்போம். தமிழ்லயே நம்ம கண்டினியூ பண்ணுவோம், சொல்ப சொல்ப கன்னடம் மாத்தாடுவோம் இல்லையா? கொஞ்சம் மாத்தாடலாம். ஏய், உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும்ல? அப்பனா உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும்ல? நல்லா தெரியும். சரி சரி, நம்ம தமிழ்லயே நம்ம பேசுவோம், தமிழ்லயே பேசுவோம். ஓகே சார், இது அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கிளாஸ் ஒரு 5-6 கிளாஸ் வந்தாங்கன்னா அவங்க ஒரு கிரிப்பு வந்துடும் சார். ஆமாம், ஆமாம், ஒரு கிரிப்பு வர்றதுக்கு ஒரு 5-6 கிளாஸ் ஆகும், அப்புறம் வந்துடும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லா டாட்டா காமிங்க. ஓகே, குட் 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 குட். ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே சார், க்ளோஸ் பண்ணிட்டுமா? ஆ, ஆட் பண்ணிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.